ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா துவையல். புதினா துவையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போமா? எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் தேவையில்லைன்னு சொல்கிறவங்க காஞ்ச மிளகாயையும் யூஸ் பண்ணிக்கலாம். புளி, உப்பு தேவையான அளவு. புதினா வந்து நல்லா அலசி வச்சுருக்கோம். கடுகு வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய்க்கு காஞ்ச உடனே லைட்டாக வதக்கிறதுக்காக எண்ணெய் லைட்டாக போட்டுக்குவோம். லைட்டாக எண்ணெய் ஹீட் ஆனதுன்னு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுத்தையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக. இப்போ வதங்கிறதுக்காக புளி கொஞ்சம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்குவோம். எண்ணெயில் புளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இது புதினா சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினாவை சேர்த்துக்குவோம். புதினாவை சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி வதக்கிறதில்ல, லைட்டாக வதக்கினா போதும். அந்த அப்போ தான் புதினா துவையல் வந்து நமக்கு பச்சை கலரில் நல்லா க்ரீனிஷாக தெரியும். புதினா வந்து வதங்கினது போதும். இப்போ வந்து ஃபேன் கத்தில் வச்சு ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் அந்த புதினா துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்குவோம். மிக்சி ஜாரில் வந்து துவையலை அரைச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து அதை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு அதில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க துவையலை வந்து அதில் சேர்த்துக்குவோம். தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா வீணாக போயிடும். தண்ணி சேர்க்காம துவையலை இது வந்து சேர்த்துக்குவோம். நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், துவையல் வரங்க நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா துவையல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் பவுலுக்கு மாற்றிக்குவோம். அவ்வளவுதான், புதினா துவையல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.